அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் மூன்றாம் குரல் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரம். வணக்கம். வணக்கம். கல்வி அதிகாரத்தின் மூன்றாம் குரல் குறித்து எடுத்துச் சொன்னது, கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். ஒருவரிடம் இருக்கிற கண்கள் கல்வியறிவு பெற்றிருந்தால்தான் அதற்கு பெயர் கண்கள். அவர் கல்வியறிவு பெறவில்லை என்றால் அவள் முகத்தில் கண்கள் போல் தெரியும், ஆனால் அவை புண்கள் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது முறை சார்ந்த கல்வி ஒன்று, ஒருவேளை உரிய காலத்தில் கல்வி கற்காமல் போனால் முறைசாரா கல்வி என்று ஒன்றை அரசு ஏற்படுத்தியது. அதுவும் முடியவில்லை என்றால் முதியோர் கல்வி என்று அவர்களுக்கு ஓய்ந்த நேரத்திலெல்லாம் அவர்களை வரவழைத்து கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தது. ஒரு உதாரணம், ராமையா என்று சாலிச்சந்தை, மதுரை மாவட்டம் சாலிச்சந்தை, அவரை கோயில்பட்டி ராமையா என்று சொல்வார்கள். அவர் சுதந்திர போராட்ட வீரர், ஆனால் உண்மையில் அவர் பிறந்தது மதுரை மாவட்டம் சாலிச்சந்தை என்கிற கிராமம். அவர் விடுதலை போராட்ட வீரர். விடுதலை பெற்று வந்ததற்கு பிறகு பிரியம்மை வந்து அவருடைய கண்களை இழந்துவிட்டார். படிக்க வேண்டிய நாள்களிலே சிறையில் இருந்தார், படிப்பறிவு பெற முடியவில்லை. ஆனால் அவருக்கு தன்னிடம் இருக்கிற கல்வி அறிவு, அதாவது பேரறிவை அவர் உணர்ந்ததனாலே தன்னுடைய முதுகிலே ஒருவரை எழுதச் செய்து கற்றார். பிறகு திருக்குறளையும் அவ்வாறே 1330 குறளையும் முதுகிலே அவர் சொல்லிக்கொண்டே எழுதுகிற ஒருவர். ஆனால் இந்த இரண்டு பொறிகளும் இல்லாத, கண்கள் இல்லாத அந்த ராமையா அதை மனதில் வாங்கி தெளிவாக கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த புலமையை வெளிப்படுத்தினார். அதற்கு ஒருவர் துணையாக செல்லுவார். அது மட்டுமன்று, அவர் என் கவனகம் பதின் கவனகமெல்லாம் செய்தவர். பதின் கவனகம் ராமையா பிள்ளை என்றே அவருக்கு பெயர். அவருடைய முக்கியமான சாதனை என்னவென்றால், இந்த குறளுக்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிற குறளை உணர்ந்ததனாலே தான் அவர் இந்த என் கவனகத்தையும் பதின் கவனகத்தையும் செய்ய முடிந்தது. நாம் கண்கள் பெற்றும் கண்கள் இருந்தும் நாம் கல்வியின் அறியாமல் இருக்கிறோம் என்பதுதான் விந்தை. கல்வி அதிகாரத்தின் மூன்றாம் குரல் குறித்து அறிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கல்வி அதிகாரத்தின் மூன்றாம் குரல் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.